கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் உள்ள கணேஷ் மெடிக்கல்ஸ்ல உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா போதுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, மெடிசன்ஸ் வீட்டுக்கே கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்யறாங்க. அதிகப்படியா 20% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 3000 ரூபாய்க்கு மெடிசன்ஸ் வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள சுகர் செக் பண்ணக்கூடிய ஜாப்பனீஸ் மானிட்டரும் கூட 25 ஸ்ட்ரிப்ஸும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். வணக்கம் ரிலாக்ஸ் ரேடியோ நேயர்களே, நான் உங்கள் அன்பு வணக்கத்தோட அஜய் சிவானி. நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட். நீங்கள் கேட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, இன்னைக்கு சண்டே, கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் நான்வெஜ்ஜாக தாங்க இருக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருப்பீங்க. ஆனால் நான் உங்களை ரெஸ்ட் எடுக்க விடாமல் யோசிக்க வைக்க போகிறேங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக போதுங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் கேட்க போகிற 5 சாங்ஸோட இடையில வர லிரிக்ஸா நான் சொல்ல போறேங்க. அது என்ன சாங் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம கேட்க போற 5 சாங்ஸுக்குமே வச்சு நான் ஒரு க்ளூ தர போறேங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற 5 சாங்ஸுமே பூக்கள் அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்டா கேட்க போற இன்ட்ரடக்ஷன் சாங்கோட லிரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்ணங்களோடு மலர்கின்றாய், வாசனையோடு வாழுகின்றாய், பருத்திடும் பொழுதிலும் சிரிக்கின்றாய். இந்த லிரிக்ஸை கேட்ட உடனே மோஸ்ட்டாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இது எல்லாரோட ஃபேவரட் சாங் தாங்க. கண்டுபிடிக்காதவங்க கொஞ்சம் யோசிங்க. என்னங்க தெரியலையா? பரவாயில்லைங்க, நம்ம இங்கே சாங் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
வெல்கம் பேக் நேயர்களே. யுவன் மியூசிக்ல நித்யஸ்ரீ வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங் கேட்டவங்க. இது பூவெல்லாம் கேட்டுப்பார் மூவில நம்ம சங்க தலைவி ஜோதிகாவோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கு. இந்த மூவிலிருந்து தாங்க நம்ம ஜோக்கும் சூர்யாக்கும் லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மூவிலிருந்து தாங்க நம்ம ஜோக்கும் சூர்யாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அவங்க லைஃப் எப்படி ஹாப்பியாக போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. சரிங்க, நம்ம செகண்ட் சாங்கோட லிரிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூக்களை பிரித்து புத்தகம் படிப்பேன், புல்வெளியில் நான் முயல் போல் குதிப்பேன். இந்த சாங் வந்துங்க எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற சாங் தாங்க. இந்த சாங்கோட இன்ட்ரடக்ஷன் மியூசிக் வந்து சுப்ரபாதத்தை பேஸ் பண்ணி இருக்குங்க. சில பேர் இன்னுமே இந்த இன்ட்ரடக்ஷன் மியூசிக்கை ரிங் டோனாக வச்சுருக்காங்க. நான் சொன்னதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன சாங்னு. வாங்க அந்த சாங்கை போய் கேட்கலாம்.
வெல்கம் பேக் நேயர்களே. ஏஆர் ரகுமான் மியூசிக்ல சோபா சங்கர் வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங் கேட்டோங்க. பஸ் டிராவலிங் டைம்ல இந்த சாங்கை கேட்டா அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு வந்த ஃபீல் ஆகுங்க. அந்த அளவுக்கு இந்த சாங் இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் நாம தேர்ட் சாங்கோட லிரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு உயிர் தேக்கி வைத்தேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. இந்த லிரிக்ஸை கேட்ட உடனே எல்லாருமே பாடவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த லிரிக்ஸ் ஃபேமஸ் தாங்க. எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் மந்த்லி ட்வைஸ் ஆகுது இந்த சாங்கை வைக்காம இருக்க மாட்டோங்க. அந்த அளவுக்கு இந்த சாங்கும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த சாங்கில் நம்ம இளைய தளபதியும் ரம்பாவும் லவ் மூடில் வேற லெவலில் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, எப்பமா இந்த சாங்கை போட போகிற அதை தானங்க கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாங்க, வாங்க சீக்கிரமாக போய் அந்த சாங்கை நம்ம கேட்கலாம். ஊதும் பண்டு ஊதப்பூ, ஊதா ஊதா ஊதப்பூ, ஊத காற்று மோதப்பூ. நான் பார்த்த ஊதப்பூவே நலம் தானா ஊதப்பூவே, தேன் பார்த்த ஊதப்பூவே சுகம் தானா ஊதப்பூவே. ஊதா ஊதா ஊதப்பூ இன்றும் என்றும் முதிரப்பூ. Thank you.
சீரத்தை தேவா மியூசிக்கில் அரியரன் அரிணி வாய்ஸில் ஊதாப்பூ சாங் கேட்டு எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிங்க. சரிங்க, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சாங்கோட லிரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே பூந்தளிரே. அதாவதுங்க, இந்த படத்தில் 1947க்கு முன்னாடி வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் துரையம்மா உள்ளவான்னு சொன்னாருங்க இந்த படம் ஹீரோ. இந்த துரையம்மா இந்த ஹீரோக்காக தமிழ் படிக்க, இந்த ஹீரோ இந்த துரையம்மாக்காக இங்கிலீஷ் படிக்க என்ன படித்த என்னங்க பிரயோஜனம்? கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே சேர மாட்டாங்க. அதுதாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ். நான் சொன்னதை வச்சே நான் எந்த படத்தை சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க அந்த படத்தில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். நிறுத்தும்
there's joy inside of me. It makes me want to come alive. It makes me want to fly into the sky. Oh, where would I be if I didn't have you next to me? Oh, where would I be? பிரகாஷ் மியூசிக்ல ஹரிணி ரூப்குமார் ஆண்ட்ரியா ஜிவி வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங் கேட்டோங்க. இந்த சாங்ல வர மாதிரி தாங்க, நேரம் போகவில்லையே உனது அருகே, நேரம் போதவில்லையே. ஆமாங்க, நேரம் போதவில்லை, பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் தி ஷோல இருக்கோங்க. நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபிஃப்த் சாங்கோட லிரிக்ஸ் சொல்லிட்டு கிளம்புறேங்க. வெண்பா கேட்டா பெண்பா சொல்லும் முக்கால் கவிஞன் நான். இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம சூர்யா பற்றியும் பேசியாச்சுங்க, நம்ம தளபதி படத்துலேருந்தும் சாங் கேட்டாச்சுங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம தலையை நம்ம மிஸ் பண்ண முடியும்? இந்த லிரிக்ஸ் வந்து நம்ம தலை நடித்த படத்தில் தாங்க வருது. இந்த சாங் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருங்க. அதுவரை நம்ம வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி சிவானிங்க, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிலிருந்து.
பாய் கட்டகிரலத்த வில்காரிய முடிப்பாய் கிழமையினாலே இமயத்தை உழைவாய் படைவுகளாலே பாண்டத்தை வளைப்பாய் பன்னிரண்டு மாதம் இரவுகள் செய்து பள்ளி